ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்ன பேர் வந்து சகுந்தலா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு பீட்ரூட் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ பண்ணோம் அப்போ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பீட்ரூட் பவுர் வந்து ரொம்ப சூப்பரான ஹோம் ரெமெடின்னு கூட சொல்லலாம் ஸ்கின்னுக்கு. இது வந்து நம்ம பாத்திங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு வகையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். நம்ம ஃபேஸில் ஏதாவது டேன் இருந்ததுன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக காமிக்கும். இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப யங்காக இருக்கும், வயசான தோற்றம் வந்து தெரியாது. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் பீட்ரூட்டு. உங்களுக்கு எத்தனை பீட்ரூட் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் தோலை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் காய்கறி சீவுறதை வச்சு நான் வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா சீவிக்கிறேன். நீங்கள் சீவலைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அரைச்சதை வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, தண்ணியே ஆட் பண்ணாமல் நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கிறேன். ஒரு கடாயில் வந்து நான் வடிகட்டிக்கிறேன். கடாயை நம்ம அடுப்பில் வச்சுட்டு அந்த பீட்ரூட் சாறு வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம வச்சதை விட பாதி அளவுக்கு கம்மியாக இருக்குது. இன்னும் இதுலேயும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் பாதி. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு, கலருமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மியானது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஃப்ளாருக்கு பாதி கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூடாக இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஸ்பூனை வச்சே நம்ம கிளறி விட்டுக்கலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டி வராத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் பவுடர் மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் பவுர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்படியே நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்மெல் வந்துடும், கெட்டு போயிடும். இதை நம்ம வந்து வெயிலில் வந்து நம்ம ஒரு 1 hour கூட காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த பவுடர் கூட தேன் அப்புறம் வந்து தயிர் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes கழித்து வாஷ் பண்ணிடுங்க. ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு கூட வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் பாடியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பவுடர் கூட நீங்கள் ஆரஞ்சு பீல் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.